சபைகளிலிருந்து போதகர் ஜாஷுவா ஸ்டீஃபன் நம்ம மத்தியில் இருக்கிறார். மனமக்களுக்கு வேதாகம ஆலோசனைகளை அளிக்கும்படி அவரை முன்னழைக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த நாளிலே உங்களை கணவன் மனைவியாக இணைத்திருக்கிறார். நீங்கள் இருவர் அல்ல, ஒருவராய் இருக்கிறீர்கள். கிறிஸ்தவ குடும்பமாக இந்த உலகத்தில் நாம் இருப்பது பெரிய சிலாக்கியம் மட்டுமல்ல, மிக பெரிய பொறுப்பு என்று நமக்கு நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதனால் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து கனம் பண்ணி பொறுமையோடு ஒருவருக்கொருவர் மன்னித்து பொல்லாப்பானவைகளை வெறுத்து நன்மையான அனைத்தையும் நீங்கள் பற்றி கொண்டு உங்களுக்கு வரும் உபத்திரவங்களிலே நீங்கள் பொறுமையாக இருந்து குடும்ப ஜபங்களிலே உறுதியாய் நீங்கள் தரித்திருக்கும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மட்டுமல்ல, வேத வாக்கியங்களை மிகுந்த விழிப்புடன் வாசித்து கொடுப்பதிலும் உபசரிப்பதிலும் நன்றாக பழகி எல்லாருடைய பார்வைக்கும் நலமானதை செய்து சபை ஆராதனையிலும் திருவிருந்திலும் நீங்கள் உற்சாகமாய் ஒழுங்காய் பங்கு பெறும்படி உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் செல்வத்திலும் நேரத்திலும் மற்றும் தாளந்துகளிலும் தேவனுடைய காரிய தரிசியாய் இருக்கிறபடினால் உங்களுடைய வருமானங்களில் ஏழை எளியவர்களுக்கு சபையின் காரியங்களுக்கும் பங்கு இருக்க வேண்டும். பிள்ளை செல்வங்களினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்படும் பொழுது தேவ அன்பினால் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே உதவி கேளுங்கள். அப்படியே நீங்கள் செய்யும்படி உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவிக்க ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான உதவியையும் கிருபையும் நல்குவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஜஸ்டின் சேரா, திருமணம் ஆகிவிட்டது, கணவனும் மனைவியாய் இங்கே நின்றுருக்கிறீங்க. இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய வெகுமதிகள் கிடைக்க போகுதுல்ல ஈவினிங். ஒருவேளை இப்போ நான் சொல்ல வேண்டிய முக்கியமான குறிப்பு, அடுத்து வரப்போகிற கட்டம் ரொம்ப முக்கியமான கட்டம். உங்கள் வாழ்க்கையின் முதல் பரிசாக இங்கே உட்கார்ந்துருக்கிற போதகர்கள்